விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. முதுமலை தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமிற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து மீண்டும் மைசூருக்கு புறப்பட்டுச் செல்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து தற்போது மீண்டும் மைசூரு புறப்பட்டுச் செல்கிறார். காட்சிகளில் பார்க்கிறோம். நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருந்தார். முதற்கட்டமாக வந்திப்பூர் புலிகள் காப்பகத்திற்கு இன்று காலை வந்தடைந்தார். புலிகள் காப்பகத்திற்குள் அவர் வாகன சவாரியும் மேற்கொண்டார். வாகன சவாரிக்கு பின் வந்திப்பூரிலிருந்து முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு சாலை மார்க்கமாக பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். அங்கு வளர்ப்பு யானைகள் முகாமை வந்தடைந்த அவர் வளர்ப்பு யானைகளை பார்வையிட்டார். மேலும் அங்கு வளர்ப்பு யானை ஒன்றுக்கு கரும்பு சாப்பிட அளித்து அங்கிருந்த வாகன்களிடம் யானைகள் வளர்ப்பில் இருக்கும் சிரமங்கள் குறித்து கேட்டறிந்தார். அவரிடம் யானை வாகன்கள் சில கோரிக்கைகளையும் முன்வைத்ததாக தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்கர் விருது வென்ற தி எலஃபான் விஸ்பரஸ் திரைப்படத்தில் நடித்த பொம்மன் பள்ளி தம்பதியினரை சந்தித்துவிட்டு தற்போது முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு வந்திருக்கும் பிரதமர் மோடி அங்கிருந்து மீண்டும் மைசூரு புறப்பட்டுச் செல்கிறார். காட்சிகள் வாயிலாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சுதீஷ், தற்போது மீண்டும் மைசூரு புறப்பட்டுச் செல்கிறார் பிரதமர் மோடி, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு யானைகள் முகாமில் சுமார் அரை மணி நேர நிகழ்வு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. யானை பாகன்களோடு உரையாடிவிட்டு அவர்களிடையே அந்த யானை வளர்ப்பு, யானைகளை பிடிப்பதுள்ள சிக்கல் போன்றவற்றை அவர்களிடையே கேட்டறிந்திருக்கிறார். அவர்களுடைய குறைகளையும் கேட்டறிந்துவிட்டு இந்த எலிபென்ட் விஸ்பர படத்தினுடைய கதாநாயகர்களாக இருந்த பொம்மன் பில்லி தம்பதியினரிடம் அவர் உரையாடினார். அவர்களோடு சேர்ந்து அந்த வளர்ப்பு யானைகளுக்கு கரும்பு கொடுத்து அந்த உணவை கொடுத்து யானைகளுக்கு கொடுத்தார். அதன் பிறகு அதிகாரிகளோடு பேசிவிட்டு தற்போது மசனகுடியிலிருந்து மீண்டும் மைசூர் செல்கிறார். மைசூரில் நாட்டினுடைய அந்த புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் ஆகிறது. 50வது ஆண்டு அந்த விழாவில் மைசூரில் அந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புலிகளுடைய நாட்டினுடைய ஒட்டுமொத்த புலிகளுடைய எண்ணிக்கையை இந்த ஆண்டு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புலிகள் எண்ணிக்கை வெளியிடப்படுகிறது. தற்போது இந்த தற்போதைய சூழலில் புலிகளுடைய எண்ணிக்கையை எவ்வாறு இருக்கிறது என்ற அந்த விவரத்தை மைசூரில் உள்ள அந்த மைசூரில் நடைபெறும் விழாவில் வெளியிடுகிறார். அடுத்ததாக அதே போல புலிகள் காப்பகங்கள் அந்த சிறந்த புலிகள் காப்பகங்களுடைய பட்டியலையும் அந்த விழாவில் அவர் வெளியிட இருக்கிறார். முன்னதாக மசனகுடி ஹெலிபேட் தளத்திலிருந்து தற்போது அவர் புறப்பட தயாராக இருக்கிறார். ஹெலிகாப்டர்கள் 3 ஹெலிகாப்டர்கள் தற்போது தயாராக இருக்கிறது. 2 பாதுகாப்பு ஹெலிகாப்டர்கள் அவர் பயணிக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் என மொத்தம் 3 ஹெலிகாப்டர்கள் மசனகுடி பகுதியில் ஏற்கனவே அந்த தற்போது முதன்முறையாக ஹெலிகாப்டர் வருவதை ஒட்டி அங்கு ஹெலிபேட் தளம் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது. முன்னதாக தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு வந்த அவர் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளை முடித்துவிட்டு சாலை மார்க்கமாக தெப்பக்காடு பகுதியிலிருந்து மசனகுடிக்கு சுமார் 6 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக வந்து மசனகுடி பகுதியில் அந்த குடியிருப்பு பகுதியில் மக்கள் பொதுமக்கள் அவளோடு அவரை பார்ப்பதற்காக காத்திருந்தார்கள். நீலகிரி மாவட்ட பூர்வகுடி மக்களும் பாரம்பரிய உடையணிந்து அந்த பாரம்பரிய இசையை வாசித்து அவரை வரவேற்றார்கள். அவர் அந்த மக்களை பார்த்ததும் கீழே இறங்கி அவர்களை பார்த்து கையசைத்து விட்டு வாழ்த்து செய்தி தெரிவித்து விட்டு மீண்டும் மசனகுடியில் அமைக்கப்பட்டிருக்க ஹெலிபேட் தளத்திற்கு தற்போது வந்திருக்கிறார். ஹெலிகாப்டர்கள் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. இங்கிருந்து தற்போது மசனகுடி பகுதியிலிருந்து மீண்டும் மைசூர் செல்கிறார். மைசூர் சென்று அந்த 50வது ஆண்டு புலிகள் பாதுகாப்பு சட்டத்தினுடைய அந்த விழாவில் பங்கேற்கிறார். பிரியதர்ஷினி, சுதீஷ் நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து கூடலூரில் இருந்து நமது செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். மகேஸ்வரன், தற்போது பொம்மன்பள்ளி தம்பதியை சந்தித்துவிட்டு பிரதமர் மீண்டும் மைசூரு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அந்த சந்திப்புல என்ன பேசப்பட்டுச்சு, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா அந்த சந்திப்பு பார்க்கப்படுது அப்படின்னு குறிப்பிடுங்க.
பிரியதர்ஷினி, நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு அதாவது குறிப்பாக கூடலூர் பகுதியில் மட்டும் 20,000 மேற்பட்ட பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பழங்குடியின மக்களான பணியர், காட்டு நாயக்கர், குறும்பர் இவர்கள் தான் அதிகமாக வசிக்கிறார்கள். பிரதமருடைய இந்த வருகை, இந்த மக்களை சந்தித்தது என்பது இந்த பழங்குடியின மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த வெள்ளி பொம்மன் தம்பதியினர் இங்குள்ள காட்டு நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் வந்து காடுகளை சார்ந்து வாழக்கூடிய பழங்குடியின மக்கள். அதே போல இதே தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் காட்டுநாயக்கர் பழங்குடியின சமூகத்தை தவிர்த்து மனசர், வெட்டக்குறும்பர் இவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த வளர்ப்பு யானைகளை பராமரிக்கக்கூடிய பணியில் ஆங்கிலேயர் காலம் முதல் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் பிரதமர் இந்த ஆவணப்படம் வெளியாகி இது ஆஸ்கரவடை வென்ற பிறகு அன்றே அறிவித்து விட்டார். நேரடியாக முதுமலைக்கு வந்து இந்த பழங்குடியின மக்களை சந்தித்து இவர்களை வாழ்த்துவேன் என்று அன்றே அறிவித்திருந்த நிலையில் இந்த மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் பல ஆண்டுகளாக சாலை, மின்சாரம், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வேண்டி போராடி பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக இவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி அடர் வனப்பகுதியாகும். இங்கு புலிகள் காப்பக திட்டம் அமலில் இருப்பதால் வனத்துறையினுடைய கட்டுப்பாடுகள் காரணமாக இவர்களுக்கு எந்தவித பெரும்பாலான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. ஆனால் பிரதமர் வருகிறார் என அறிவிப்பு வெளியான நிலையில் போர்க்கால அடிப்படையில் இந்த பகுதி முழுவதும் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமருடைய வருகை என்பது பிளாஸ்டிக் இல்ல, ஜீரோ பிளாஸ்டிக், அந்த அடிப்படையில் பிரதமருடைய வருகையை இந்த தெப்பக்காடு பகுதி இன்று வரவேற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த 10 தினங்களில் இந்த பகுதியில் இருந்த அனைத்து பிளாஸ்டிக் குப்பைகளாகட்டும் இங்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து பிளாஸ்டிக்களும் அப்புறப்படுத்தப்பட்டு இந்த தெப்பக்காடு பகுதி என்பது பிரதமர் வருகையை முன்னிட்டு ஒரு நகரத்தை போன்ற ஒரு காட்சியை தற்போது இந்த தெப்பக்காடு பகுதி அடைந்திருக்கிறது. எனவே இந்த பிரதமருடைய வருகை இங்கு இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு வருகையாக இருந்திருக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அழிவின் விளிம்பில் இருக்கிறார்கள். அந்த பணியர் ஆகட்டும், காட்டு நாயகர்கள் ஆகட்டும் குறைந்த எண்ணிக்கையிலே இருக்கிறார்கள். தற்போது இவருடைய வருகை என்பது இந்த மக்களை உலக அளவில் இன்று அடையாளப்படுத்தியிருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக இந்த மக்களுக்கு தேவையான பல்வேறு திட்டங்களாகட்டும் வசதிகளாகட்டும் செய்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. முன்னதா பொம்மன் வெள்ளி தம்பதிய பிரதமர் சந்திச்சு பேசினப்ப அந்த சந்திப்புல என்ன உரையாடல் நிகழ்ந்துச்சு அப்படின்னு அந்த தம்பதி குறிப்பிட்டாங்களா? பிரியதர்ஷினி, தற்போது வரைக்கும் பத்திரிகையாளர்கள் யாரும் இங்கிருந்து அந்த பகுதிக்கு அனுமதிக்கப்படவில்லை. முதல்வருடைய கான்வாய் இன்னும் முடியவில்லை. தற்போதுதான் முதல்வர், அதாவது பிரதமர் தற்போதுதான் ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு அந்த மைசூர் செல்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கான்வாய் இப்ப பிரதமரை வந்து இறக்கிவிட்டு அந்த கான்வாய், அந்த வாகனங்கள் மீண்டும் இங்கிருந்து கர்நாடகா செல்ல வேண்டும். அதுவரை இந்த சாலையில் செல்வதற்கு யாரும் அனுமதி இல்லை. அந்த அனுமதி கொடுத்த பிறகே நம்ம அவர்களை போய் அந்த பொம்மன் பள்ளி தம்பதிகளை நேரடியாக சந்திக்க முடியும். மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு வருகை தந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு தனது அனைத்து நிகழ்ச்சிகளையும் முடித்துக்கொண்டு தற்போது அங்கிருந்து மீண்டும் மைசூரு புறப்பட்டுச் சென்றார். அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஹெலிகாப்டரில் ஏறி அங்கிருந்து மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி தனது அனைத்து நிகழ்ச்சிகளையும் முடித்துக்கொண்டு ஹெலிகாப்டர் மூலமாக மைசூரு சென்றிருக்கிறார்.
களத்திலிருந்து விவரங்களை வழங்கிய செய்தியாளர்கள் இருவருக்கும் நன்றி. விவேக்ஸ் வழங்கும் 100 Days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.